வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்ச லப்த த்ரையந்த சார மணவத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாத்ய திதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகர மாஸ்ரயாமஹா நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 11ல இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்புல 17 மற்றும் 18வது ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். அந்த கடைசியா பார்த்த 18வது ஸ்லோகம் என்ன? பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹசிரகுணம் உத்ருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி என்று சொல்லக்கூடிய 18வது ஸ்லோகத்தோட அந்த கடைசி வகுப்பு நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ராஜா திலீபன் வரி அப்படிங்கிறத வசூல் பண்ணான். அந்த மக்களிடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாம அந்த வரியை வசூல் பண்ணான். அது எந்த மாதிரி இருந்ததுனாக்கா, எப்படி சூரியன் பூமியில இருக்கக்கூடிய தண்ணீரை நீராவியா எடுத்துட்டு அதை 1000 மடங்காக்கி திரும்ப தருமோ, அதை போல அந்த திலீபன் மக்களிடத்துல வரியை வசூல் பண்ணான். திரும்ப அதை அவளுடைய நன்மைக்காகவே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோட அந்த வரியை அவன் வசூல் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த 18வது ஸ்லோகம். பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹசிரகுணம் உத்ருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை பார்க்கறோம். ஸ்லோகம் நம்பர் 19 அண்டு ஸ்லோகம் நம்பர் 20 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். பாருங்கோ, அந்த 19வது ஸ்லோகம் என்னவா இருக்கு அப்படின்னா, சம்பிரதி திலீபஸ்ய சாதனத்வயம் வர்ணயதி. சம்பிரதி திலீபஸ்ய சாதனத்வயம் வர்ணயதி. அந்த ராஜாவை திலீபன்னு சொல்லக்கூடிய ராஜாவை பத்தின வர்ணனை தான் தொடர்ந்து மகாகவி காளிதாசன் வர்ணிச்சுட்டே வரா. அந்த ரீதியில அந்த கிரமத்துல இந்த ஸ்லோகமானதும் அந்த திலீபனுடைய வர்ணனையாகவே தான் இருந்துருக்கு. இந்த ஸ்லோகத்தின் மூலமா என்ன சொல்றா பார்க்கலாம். சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமே வார்த்த சாதனம் சாஸ்திரே ஸ்வகுண்டிதா புத்திர் மௌர்வி தனுஷி சாததா. சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமே வார்த்த சாதனம் சாஸ்திரே ஸ்வகுண்டிதா புத்திர் மௌர்வி தனுஷி சாததா அப்படிங்கிறது ஸ்லோகம். அந்த திலீபன் இருக்கானோ இல்லையோ, அவன் சாஸ்திரங்கள்ல நன்னா பயிற்சி பெற்றிருந்தான். அப்படி சாஸ்திரங்களை நன்னா பயிற்சி பெற்று அதன் மூலமா புத்தி பலத்தோட இருந்தானா. அது போல அந்த வில் வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த வில் வித்தையிலையும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், வலிமை வாய்ந்தவனாக இருந்தான் இல்லையா. வில் வித்தையிலையும் நல்ல வலிமையாக காணப்பட்டான். அதே மாதிரி சாஸ்திரங்கள்லயும் நல்ல பயிற்சி பெற்ற தனது புத்தி பலத்தாலையும் அந்த வில்லினுடைய வலிமையினாலும் என்ன பண்ணா, காரியங்களை சாதிச்சுட்டானா. யாரு? திலீபன். மற்ற ராஜாக்கெல்லாம் எப்படி இருப்பானாக்கா, சக்தி இல்லாம இருப்பான் இல்லையா. அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, சேனைகளை உபயோகிப்பா. ஆனா திலீபன் தனது சேனைகளை உபயோகப்படுத்துறதே கிடையாதான். தன்னுடைய சாஸ்திரத்தால நல்ல பயிற்சி பெற்று அதன் மூலமா புத்தி பலத்தால இருந்தானா, அத போல அவனுடைய வில்லின் வலிமையினாலும் காரியங்களை சாதிச்சுட்டானே தவிர, மற்ற ராஜாக்களை போல இந்த சேனைகள்லாம் இருக்கும் அதை இவன் உபயோகப்படுத்துறதே கிடையாதான். மற்ற ராஜாக்கள்லாம் பயன்படுத்துவலாம். அந்த சேனை அப்படிங்கிறது இவனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருந்ததுனாக்கா, எப்படி அவனுக்கு வந்து குடை சாமரம் சொல்லுவா இல்லையா, ஒரு அணிகலனாகவே இருந்ததான். ஒரு ராஜானா பக்கத்துல இருந்து குடை அப்படி வீசிட்டே இருப்பா, சாமரம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ராஜாக்கு திலீபனுக்கு சேனைகள் அப்படிங்கிறது ஒரு அணியாகத்தான் இருந்தது, ஒரு அலங்கார இதுவாதான் சாதனமா தான் இருந்ததே தவிர, அதனுடைய பயன்பாட்டை ஒரு தடவை பயன்படுத்தினதே கிடையாது. மற்ற ராஜாக்கள்லாம் பயன்படுத்துவாளாம்.
இவங்கிட்ட ரெண்டுதான் இருந்தது, துவயமேவ அர்த்த சாதனம். என்ன அப்படின்னாக்கா, அவனுடைய சாஸ்திரத்தால நல்ல பயிற்சி பெற்று தனது புத்திசாலித்தனம், இன்னொன்று வில்லினால வலிமை பெற்றவனாக இருந்தான், வில் வித்தியில சிறந்து விளங்கி அதன் மூலமாக வலிமை பெற்றவனாக இருந்துட்டு இந்த புத்திசாலி புத்தி பலத்தாலும் வில்லின் வலிமையினால என்ன பண்ணா, காரியங்களை சாதிச்சுட்டானான். அதுவே துவயமேவ அர்த்த சாதனம். மற்ற ராஜாக்கள் மாதிரி இந்த சேனைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது அவனுக்கு ஒரு அணிகலனாகத்தான் இருந்ததே தவிர பயன்படுத்தவே இல்லையா. மற்ற ராஜாக்கள்லாம் பயன்படுத்துவாளாம். இதுதான் மற்ற ராஜாக்களுக்கும் திலீபனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். சம்பிரதி திலீபஸ்ய சாதனத்வயம் வர்ணயதி. ரெண்டு விஷயம், ஒண்ணு என்னென்ன சாதனமாக இருந்தது அப்படின்னாக்கா அவனுடைய நல்ல பயிற்சி பெற்ற புத்தி பலம், இன்னொன்னு வில்லினால வலிமைய, அந்த வில்லின் வில்லில சிறந்து விளங்கின வலிமையினால. இது ரெண்டுதான் துவயமேவ அர்த்த சாதனமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது 19th ஸ்லோகம், 19th ஸ்லோகமா இருக்கு பிரதம சர்க்கத்துல. என்ன ஸ்லோகம்? சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமேவார்த்த சாதனம் சாஸ்திரே ஸ்வகுண்டிதா புத்திர் மௌர்வி தனுஷி சாததா பதச்சேதா. சேனா பரிச்சதா தஸ்ய துவயம் ஏவ அர்த்த சாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்திஹி மௌர்வி தனுஷி ச ஆததா அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா தஸ்ய சேனா பரிச்சதா பபூவ, அவங்கிட்ட சேனைகள் இருந்தது. அர்த்த சாதனம் துவயமேவ ஆசீத். என்னென்ன அர்த்த சாதனா? மற்ற நாட்டு அரசர்களுடைய போர் புரிந்து வெல்றது, ஜெயிக்கிறது, அது ரெண்டாக இருந்தது. என்னென்ன? சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்தி, அந்த சாஸ்திரங்கள்ல நல்ல பயிற்சி பெற்றவனாக இருந்தா அதன் மூலமாக இருக்கக்கூடிய புத்தி. தனுஷி ஆததா மௌர்வி, அந்த வில்லுல வலிமை பொருந்தி அதன் மூலமா மற்றவாட ஜெயிக்கிறது. அப்படி வில் வித்தியில சிறந்து விளங்கினான்னு அர்த்தம். சாஸ்திரத்திலும் நல்ல புத்தி இருந்தது, அந்த வில் வித்தியிலையும் சிறந்து விளங்கினான். அப்பேற்பட்ட இரண்டு சாமர்த்தியங்கள் தான் அர்த்த சாதன துவயம் ஏவ. அவனிடத்துல என்ன இருந்தது? தஸ்ய சேனா பரிச்சதா பபூவ, அவங்கிட்ட சேனைகள்லாம் இருந்தது, பட் எல்லாமே அணியாகத்தான் இருந்ததே தவிர மற்ற ராஜாக்கள் போல் இவன் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது அன்பயா. பிரதிபதார்த்தா தஸ்ய ராஜ்யா திலீபஸ்ய சேனா. என்ன அப்படின்னாக்கா சதுரங்க பலம், அதாவது ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவான் இல்லையா, ரத கஜ துரக பதாதி. ரதம்னா தேரு, கஜன்னா யானைப்படை, துரகன்னா குதிரைப்படை இல்லையா, பதாதினா காலாட்படை. இந்த நான்கும் அவனுக்கு இருக்கு, இந்த நான்கு சேனைகளும் அவனிடத்துல இருந்தது இல்லையா, அது அவன் பயன்படுத்தல. பரிச்சதா என்ன? உபகரண மாத்திரம் பபூவ ஆசீது, அது ஒரு அணியாக, உபகரணம்னா அணி, அது ஒரு ஆபரணம் போல அப்படி இருந்தது. எப்படி வந்து சாமரம் இல்லையா, கொடை அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி அந்த சதுரங்க பலம் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி இருந்தது? ஒரு உபகரண மாத்திரமேவ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அர்த்த சாதனம் பிரயோஜனதாயகம் இத்தியர்த்தா. அர்த்த சாதனம் நாமக்கியம் பிரயோஜனதாயகம், பலனை உண்டு பண்ணுவது. துவயம் விதயம் ரெண்டு ஏவ, இது நிச்சயேன ஏவன நிஷ்கண்டிப்பாக ஆசீத்து அவர்த்தத. ஒன்னு சாஸ்திரேஷு நாம வித்யாசு, கற்றுண்ட வித்தைகள்ல சாஸ்திரங்கள்ல ரொம்ப கற்று தேர்ந்தவனான புத்தி இல்லையா. ஒன்னு பாருங்க, ஒரே விஷயம். எங்க இருக்கு? சாஸ்திரேஷு வித்யாசு அகுண்டிதா நாம அப்ரஹி அப்ரதிஹதா, அதாவது அபரிமிதமான ஞானம் இல்லையா. அகுண்டிதா நாம அப்ரதிஹிதன், அப்பேற்பட்ட புத்தி. அதுல எந்த பக்கம் அவனை கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உடையவனான புத்தி. மதிஹி ச அபிச்ச தனுஷி,
தனுஷினா அந்த வில் இல்லையா, சாப்பேனா வில், அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்றது, ஆயுதங்களை ஆர்ச்சரின்னு சொல்றாலே. அதுல ஆததா ஆரோபிதா மௌர்வீஜ்யா, எப்படி எந்த வில் வித்தைய பயன்படுத்தினா அது கரெக்டா இருக்குமோ அந்த வித்வித்தையை பயன்படுத்துற அளவுக்கு அவங்ககிட்ட ஞானம் இருந்தது, சாமர்த்தியம் இருந்தது, அப்பேற்பட்ட ஞானம். வில் வித்தையிலையும் சரி, ஆர்ச்சரியிலையும் சரி, சாஸ்திரத்திலையும் சரி, நன்கு திறம்படைத்தவனாக இருந்துன்றதுதான். அதனால அவனுக்கு ரெண்டு அர்த்த சாதனங்களாக இருந்தது இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இங்க தெரியப்படுத்துற. பாருங்க, பாவார்த்தா ராஜ்யா திலீபஸ்ய விசாலம் சைன்யம், நிறைய இருக்கு. சைன்யம்னா சேனா, நிறைய பெருசான சேனைகள் இருக்கு. கேவலம் சத்ர சாமரவத், சத்திரமும் சாமரமும் போலதான் இருந்ததே தவிர சோபார்த்தமேவ, அது எதுக்காக சோபன பியூட்டி இல்ல அணியாகத்தான் இருந்தது ஆசீத். தஸ்ய பிரயோஜன சாதனம் துவயமேவ ஆசீத். தஸ்ய சாஸ்திரேஷு அப்ரதிகதா தீஹி, தீஹி நாம புத்தி இத்யர்த்தஹ. தனுஷி நிகிதா ஜ்யா, அந்த நான்னு சொல்லுவா, அந்த வில்லுல புட்டப்பட்ட நான், அத பயன்படுத்துற சாமர்த்தியம் இவனிடத்துல இருந்தது. இந்த ரெண்டு தான் துவயமேவ அர்த்த சாதனம், நாம பிரயோஜன சாதனம் துவயமேவ ஆசீத்து அப்படிங்கறத பாவார்த்தமா கொடுத்துருக்கா. ராஜ்யா திலீபஸ்ய விசாலம் சைன்யம் கேவலம் சத்ரசாமரவத் சோபார்த்தம் ஏவ ஆசீத். தஸ்ய பிரயோஜன சாதனம் துவயமேவ ஆசீத், ஒன்னு தஸ்ய சாஸ்திரேஷு அப்ரதிகிதா தீஹி, ரெண்டு தனுஷி நிகிதா ஜ்யான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருந்ததாக துவயமேவ அர்த்த சாதனம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றான். சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமேவ அர்த்த சாதனம் சாஸ்திரே ஸ்வகுண்டிதா புத்திஹி மௌர்வி தனுஷி சாததா. 19வது ஸ்லோகம் என்ன? சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமேவ அர்த்த சாதனம் சாஸ்திரே ஸ்வகுண்டிதா புத்திஹி மௌர்வி தனுஷி சாததா அப்படிங்க. அடுத்தது நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 20, 20வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். என்ன அந்த 20வது ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய காரியசைலி வர்ணயதி, காரியசைலியும் வர்ணயதி, அது காரியசைலின்னா அவன் பண்ணக்கூடிய ஸ்டைல், அவனுடைய ஒர்க் எப்படி இருக்கும், ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்கும்ன்றது வர்ணிக்கிறார். சம்பிரதி திலீபஸ்ய காரியசைலியும் வர்ணயதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல்ல தான் அவன் அந்த அவளுடைய ஒர்க்கை பண்ணுவான். அந்த மாதிரி திலீபனுடைய ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படிங்கறத சைலி எப்படி இருந்தது வர்ணிக்கிறார். காரிய சைலி தஸ்ய மந் தஸ்ய சம்ருத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாக பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தனா இவ. தஸ்ய சம்ருத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாக பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தனா இவ அப்படிங்கிறது 20வது ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய காரியசைலியும் வர்ணயதி, அவனுடைய அந்த மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் எந்த ரீதியில் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறான். அதாவது பொதுவா ஒரு அரசன் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சரி, ஒரு காரியத்தை பிரவேசம் பண்றான், அவன் என்ன மாதிரி காரியத்தை பிரவேசம் பண்றான், எப்படி பண்றான்றது முன்கூட்டியே தெரிஞ்சா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பல பேர் காத்துட்டு இருப்பான் இல்லையா. தடைகள் நிறைய வரும், விக்னங்கள் வரும், அதெல்லாம் முறியடிச்சுதான் அந்த காரியத்தை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதனால பெரும்பாலும் ராஜாக்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா ரகசியமா தான் இருக்கணும். முதல்லயே முன்கூட்டியே இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அதுதான் பண்ண போறான், அதுதான் பண்ண போறான்றது வெளியில தெரியக்கூடாது. கடைசியா முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பலன்னு சொல்லுவாள் இல்லையா, அவுட்புட், அது வந்ததுக்கு அப்புறமா ஓ ராஜா இன்ன காரணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஊகிக்கிற மாதிரிதான் இருக்கும் இவனுடைய செயல்பாடுகள் இல்லையா. எல்லாமே ரகசியமா தான் இருக்கும், முன்கூட்டியே இவன் இதைதான் பண்ண போறான்னு யாராலையும் ஊகிக்க கூட முடியாதான். அப்படி ஒரு கான்பிடென்சியல் சொல்லுவா இல்லையா, எந்த ஒரு இப்போ ஆபீஸ்ல இருக்கட்டும்,
எங்கேயானா இருக்கட்டும், இப்ப நம்மளுடைய சுப்பீரியர் இருப்பா, பாஸ் இருப்பா, அவ என்ன பண்ண போறா அப்படிங்கறது நம்மளால முன்கூட்டியெல்லாம் ஊகிச்சிட முடியாது. ஏன்னா என்னவா இருக்கும், எல்லாமே கான்பிடென்சியலா தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கும், காரண காரியங்கள் நிறைய இருக்கும். அவுட் புட் எப்படி வருதோ அதுக்கப்புறமா தான் ஓ இன்ன காரணத்துக்காக தான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இந்த ராஜாவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னாக்கா நல்ல பாதுகாப்பா இருக்கும். அவனுடைய ஆலோசனைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னாக்கா கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கணும். அவனுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கு, அவனுடைய செயல் எப்படி இருக்கு, அவனுடைய மனசுல என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணக்கூடாது, வெளிக்காட்டவே கூடாதான். ராஜா என்ன பண்ண போறா, என்ன செய்ய போறான்றத மனசுல நினைக்கிறத வெளியில முகத்துல காமிச்சிடக்கூடாது, அப்படி செயல்படணும். அந்த மாதிரி இந்த ராஜா செயல்பட்டான், அவனுடைய ராஜ்ய ரகசியத்தை நன்கு பாதுகாத்தான். அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது அந்த செய்யப்படும் காலத்தில் பிறரா அறிய முடியாததாகவே இருந்தது, பயன் கிடைச்சிருத்து அப்படின்னாதான் அந்த முயற்சி நம்மளால என்ன பண்ண முடியும், ஓ ஊகிக்க முடியும், ஓ இப்படி இருந்திருக்கு போல இருக்கு அப்படிங்கறதையே அந்த பலன் பெற்ற பிறகுதான் நமக்கே தெரியுமே, ஊகிக்க முடியுமே தவிர முன்கூட்டியே அதை ஊகிக்க முடியாது. தன்னுடைய முகத்திலையும் காண்பிக்க மாட்டான், செயலையும் காண்பிக்க மாட்டான், எல்லாத்தையுமே எல்லா ஆலோசனையும் நன்னா ஆலோசிச்சு அந்த ஆலோசனைய அதை பலன் அடைகிற வரைக்கும் ரகசியமாகவே பாதுகாப்பது அப்படிங்கிறது ராஜாக்களுக்கே உண்டான தகுதி, குவாலிபிகேஷன். அது பிரகாரம் அந்த செயலை அவன் செய்தான் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய காரிய சைலியம் வர்ணயதி. என்ன ஸ்லோகம், 20வது ஸ்லோகம் பாருங்க. தஸ்ய சம்ருத மந்த்ரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயா ப்ராரம்பாஹ சம்ஸ்காரா ப்ராக்தனா இவ அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா தஸ்ய சம்ருத மந்த்ரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாஹ ப்ராரம்பாஹ சம்ஸ்காராஹ ப்ராக்தனாஹ இவ இதி பதச்சேதஹ. அன்வயஹ சம்ருத மந்த்ரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச தஸ்ய பலானுமேயாஹ ப்ராரம்பாஹ ப்ராக்தனாஹ சம்ஸ்காராஹ இவ ஆசன்ன. சம்ருத மந்த்ரஸ்ய, அது நன்கு மறைக்கப்பட்ட மந்திர ஆலோசனை உடையவன் அர்த்தம். நன்கு மறைக்கப்பட்ட மந்திர ஆலோசனையை உடையவன், அதான் தஸ்ய சம்ருத மந்த்ரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்யனகா, அதாவது மறைக்கப்பட்ட தோற்றம் செயல் இவைகளை உடையவன், அதான் கூடாகாரேங்கிதஸ்ய ச தஸ்ய அவனுடைய பலானுமேயாக அப்படின்னா பலனை கொண்டு ஊகிக்கத்தக்கவனாக பிராரம்பாக பிராக்தனாக சம்ஸ்காரா இவ ஆசன்ன. முதல்லயே நம்மளால ஊகிச்சிட முடியாது, பிராரம்பம்னா ஆரம்பம், முதல்லயே அவன் செய்யும் போதே இன்ன பலன் இருக்குதான், இந்த பலனுக்காக தான் அவன் செய்யறான், இந்த இதுக்காக தான் செய்யறான், நம்மளால என்ன பண்ண முடியாது, ஊகிக்கவே முடியாதான். அந்த மாதிரியான சம்ருத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாக பிராரம்பாக பிராக்தனா சம்ஸ்காராக இவ ஆசன்ன. அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படித்தாக காணப்பட்டது. இது அன்பயா பிரதிபதார்த்தா என்ன பாருங்க. சம்ருத மந்திரஸ்ய குப்தம் விசாரம் குருவதா, குப்தன ரகசியம் இத்தியத்தா கான்பிடென்சியல், குப்தம் நாம கான்பிடென்சியல், விசாரம் குருவதா கூடாகாரேங்கிதஸ்ய ச ஆக்ருதி சேஷ்டிதே அப்பிரகாசிதே குருவதா. பிரகாசப்படுதுன்னா வெளியில போய் சொல்றது, சில பேர் சொல்ல ஓட்ட வாயின்னு சொல்லுவா பாருங்க, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 பேர்கிட்ட போய் பிராபகண்டா பண்ணிடுறது, அது என்ன ஆகும், நடக்காமே போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த லூஸ் ஸ்டாக்லாம் விட மாட்டான். அப்பிரகாசிதே குருவதாக என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது கூடாகாரேங்கிதேச்சனா ஆக்ருதி சேஷ்டிதே அப்பிரகாசிதே குருவதாக, அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிதான் நடக்கும், இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லாம இருக்கிறது. அபிச்ச தஸ்ய ராஜ்யா திலீபஸ்ய பிராரம்பாக காரியாணி, செயல்பாடுகள் எல்லாமே பிராக்தனா பூர்வ ஜென்மனஹா இல்லையா,
சம்ஸ்காராக கர்ம வாசனா இவ யதா பலானுமேயாக, நாம பலதாக ஞாதவ்யானி, பலனை முன்கூட்டியே இதுதான் என்று ஊகிக்கிறது தான் பலானுமேயாக அப்படிங்கிறது. எப்ப தெரியும்? முன்கூட்டியே பண்ண முடியாம நடந்ததுக்கு அப்புறமாத்தான், ஓ இன்ன காரணத்துக்காகத்தான் அவன் அதை செய்துள்ளான் அப்படிங்கிறது ஆசன்ன அவர்த்தந்த இது பிரதிபதார்த்தா பாவார்த்தா. ராஜா திலீபா சர்வதா கோபனீயம் விசாரம் கோபாயதிஸ்ம, எந்த விஷயத்தை பாதுகாக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை ரகசியமாகவே வைத்துக் கொண்டான் ராஜா திலீபன். எப்போ? சர்வதா, எப்பொழுதுமே. ஆகாரம் ஆகாரம் இங்கிதம் ச கோபாயதிஸ்ம, ஆகாரண தோற்றம், அதாவது ஒரு மேனரிசம் சொல்லுவா அவருடைய சில பேர், என்ன பண்ண பாடி லாங்குவேஜே காட்டி கொடுத்துரும், அவருடைய முகபாவமே காட்டி கொடுத்துரும், இதுதான் பண்ண போறான்ட்டு. ஆனா இவன் இடத்துல அந்த மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய முகபாவத்தை வச்சோ அல்லது அவருடைய சரீர பாவத்தை வச்சோ கண்டே பிடிக்க முடியாது. அப்படியோ ரகசியமா மெயின்டைன் பண்ணுவானா? ஏவம் தஸ்ய சமஸ்தம் காரியம் பலம் திருஷ்டுவா, இவ்வாறாக அவனது காரியங்கள் செயல்கள் பலம் திருஷ்டுவா, பலனை முடிவை பார்த்து விட்டுத்தான் அனுமீயதேஸ்ம, நம்மால் ஊகிக்க முடியும். எதா பூர்வ ஜென்மனா சம்ஸ்காராக பலம் திருஷ்டுவா அனுமீயந்தே, எப்படி பூர்வ ஜென்மத்துல யாருக்காவது ஒரு நல்லது நடந்ததுன்னா உன்னே சொல்லுவோம், இவனை ஏதோ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கான் அதனால இவனுக்கு இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி சொல்லுவாளாம் அவெல்லாம் இல்லையா? அப்படிதான் நடந்து கொண்டான் அந்த ராஜா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம காண்பிச்சு கொடுக்கிறார் மகாகவி காளிதாசன். சம்பிரதி திலீபஸ்ய காரியசைலீம் வர்ணயதி தஸ்ய சம்ருத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயா ப்ராரம்பாஹ சம்ஸ்காரா ப்ராக்தனா இவ. இப்படியாக 20வது ஸ்லோகம், இன்றைய தினம் 2 ஸ்லோகம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகம் என்ன? சேனா பரிச்சிதஸ்தஸ்ய த்வயமே வார்த்த சாதனம் சாஸ்திரே சகுண்டிதா புத்திஹி மௌர்வி தனுஷி சாததா அப்படிங்கிற 19வது ஸ்லோகம். தஸ்ய சம்ருத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாஹ ப்ராரம்பாஹ சம்ஸ்காராஹ ப்ராக்தனா இவ சொல்லக்கூடிய 20வது ஸ்லோகம். இப்படியாக இதுவரைக்கும் நம்ம ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 20 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு ஒரு வகுப்புலையும் 2 ஸ்லோகம் எடுத்துக்கிறோம். அழகா ஒரு ஸ்லோகத்துல 4 பாதங்கள், 2 வரிகள் தான் இல்லையா? 4 பாதம்னு பார்த்தோம்னா 4 பாதம், அதனுடைய பதச்சேதம் என்ன அங்க ஸ்லோகத்துல கொடுத்துருக்காலோ அதே பதங்களை தான் பதச்சேதமா பார்க்கிறோம். அதே பதச்சேதங்களை கொண்டுதான் அதை அன்பயமா பண்றோம். பிரதிபதார்த்தம் வரும்பொழுது நம்ம என்ன ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பதங்களுக்கு நிகரான சொற்கள் என்ன இருக்குன்ற வொகாபுலரிஸ நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த சொற்களை வச்சுட்டு அப்படியே பாவார்த்தம் பண்றா, அதனுடைய என்ன அர்த்தத்துல கவி அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கான்ற மாதிரி இந்த ரீதியில நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 20 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதி அனுப்புறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பண்ணாமலே இருந்துட்டு இருக்கா, அவளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும் இல்லையா? அதற்கிடையில வந்து சம்ஸ்கிருதம் படிக்கிறதுன்றது பெரிய சேலஞ்சிங் தான் அவளுக்குன்னு. நிறைய சொந்த காரியங்கள் இருக்கும், எனக்கு புரியறது, சூழ்நிலைகள் புரியறது, புரியாம இல்லை. சில பேர் வகுப்பை கூட அட்டன் பண்ண முடியாம ஆன்லைன்லயே கூட வந்து யூடியூப்ல பாத்துக்கிறா. அதனால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே முக்கியமானதுதான். ஆனா இருந்தாலும் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது சரளமா படிக்கணும், சரளமா எழுதணும்னாக்கா நம்ம எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். பிரதி தினம் சம்ஸ்கிருதத்துல 2 ஸ்லோகங்களாவது எழுதிட்டே இருந்தா தான் நம்மளால சரளமா எழுத முடியும், சரளமா படிக்க முடியும். அதனால அதை பாருங்கோ, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, சுகார்த்தி சேத் தெஜேத் வித்யாம், வித்யார்த்தி சேத் தெஜேத் சுகம். நம்ம சுகத்தை விரும்புகிறவர்களாக இருந்தாக்கா கல்வியை விட்டுறணும். இல்ல எனக்கு கல்வி வேணும் அப்படின்னாக்கா சுகம் மீன்ஸ் என்னன்னாக்கா கம்ஃபர்ட் ஜோன் சொல்லலாம் இல்லையா? கஷ்டம்தான். பாருங்கோ எல்லாருமே குடிமான மட்டும் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புறது அப்படிங்கிறத பண்ணுங்கோ, நிறைய பேர் பண்றா, ரொம்ப சந்தோஷம். அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டே பை டே அவ எழுதி அனுப்பும் போது பாக்குறேன், நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இல்லையா? எழுதும் போது அந்த ஷைலி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால
பாருங்கோ, பண்ணுங்கோ, ஹோம்ஒர்க் பண்ணுக்கோ. இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அடுத்த வகுப்புல யார் யாரெல்லாம் படிக்காம இருக்காலோ அவளுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் தரேன். இந்த இதுவரைக்கும் நடந்த பாடம் வரைக்கும் ஏதாவது சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, கிளியர் பண்றேன். பாடாந்தரமான டவுட்ஸ் எல்லாம் கேட்க வேணாம். பாட சம்பந்தமா இந்த 20 ஸ்லோகங்கள்ல ஏதானோ சம்சயம் இருந்தனா கேளுங்கோ, இல்லைன்னா வகுப்பை முடிச்சுக்கலாம். அடியன் தாசன், தன்யவாதா. அடிபலா இருக்கா? தன்யவாதம் தன்யவாதம்.